அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்எம்எம்எஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இருக்கை அமைப்புகள். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது தெரிஞ்சதுன்னா குறைஞ்சது 3-5 மார்க் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இது பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன ஞாபகம் வச்சுக்கோணும் அப்படின்னா, உள்புறமாக வெளிப்புறமாக எதுவுமே கொடுக்காட்டி அது உள்புறம் நோக்கி தான் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ABCDEF மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 நபர்கள் கொடுத்துருக்காங்க, வட்ட வடிவில் அமர்ந்துள்ளனர். அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நாம் என்ன பண்ணிடுறோன்னா, ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 6 பேரை கோட் பண்ணிக்கிறேன், பார்த்துக்குங்க. 6 பேர்னா பாருங்கள், கரெக்டாக ஆப்போசிட் சைடில் கரெக்டாக உள்நோக்கி அமர்ந்துள்ளனர் அப்படின்னு இப்படி அம்புக்குறி போட்டுக்குங்க. 6 பேர் சம இடைவேளையில் 4, அப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இதுக்கு நேர் எதிராக இப்படி போட்டுக்குங்க. போட்டாச்சுங்களா, மொத்தம் 6 பேர் இப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணி 6 உள்நோக்கி இருக்கிறதுனால உள்ள அம்புக்குறி போட்டாச்சு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த க்ளூவை வச்சு இது நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த க்ளூ எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு என்னென்ன வரணும், கடிகார திசை இப்படி இருக்கிறது, கடிகார திசை இப்படி இருக்கிறது வந்து என்னது, எதிர் கடிகார திசை, அது தெரியணும். இப்படி கொடுத்த க்ளூவில் ஃபஸ்ட்டு இடப்பக்கம் அமர்ந்துள்ளனர், வலப்பக்கம் அமர்ந்துள்ளனர், இன்னும் எந்த க்ளூ இருக்குதோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மற்றது எல்லாமே ஈஸியாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா. அப்போ பாருங்கள், இங்கே கொடுத்துருக்குற க்ளூவில் ஏபிசிடி வட்ட வடிவில் அமர்ந்துள்ளனர் நம்ம எழுதிட்டோம். 6 பேருங்கிறதுனால 6 பேர் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் டியுக்கும் சியுக்கும் இடையில் அமர்ந்துள்ளார், இயுக்கும் சியுக்கும் இடையே ஏ அமர்ந்துள்ளார், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட் க்ளூவாக எடுங்க. அப்படி எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள், டிக்கு வலது பக்கத்தில் எஃப் அமர்ந்துள்ளார். இதை நம்ம ஃபஸ்ட்டு லாக் பண்ணிட்டோம்னாலே ஏறக்குறைய எல்லாமே ஆன்சர் பண்ணிடலாங்க. டிக்கு வலது பக்கம் இங்கே டி இருக்காருனா அவருக்கு வலது பக்கம் எது, இதுதான் வலது பக்கம் நாம் இருக்கிறதா, பாருங்கள் என்னோடய கையை வச்சு சொல்கிறேன், வலது பக்கம் எதுனா இதுதான். அப்போ எஃப் இங்கே எஃப் இருக்கார், ஓகேங்களா. டிக்கு வலது பக்கம் எஃப் அமர்ந்துள்ளார், போட்டாச்சுங்களா. ஃபஸ்ட்டு நல்லா நினச்சிக்கோங்க, இடப்பக்கமாக வலப்பக்கமாங்கிறத நீங்கள் லாக் பண்ணிடுங்க. அடுத்தது டிக்கும் சிக்கும் இடையில் பி அமர்ந்துள்ளார், அடுத்த குழு டிக்கும் சிக்கும் இடையில் பி அமர்ந்துள்ளார். இங்கே டி கொடுத்துட்டாங்க, அது பக்கத்தில் எஃப் இருக்கான்ட்டாங்க, இடையில் யாருமே இல்லை. அப்போ எங்கே அமர்ந்திருப்பார், டிக்கும் இடையில் வர மாதிரி இருந்து இந்த சைடு தான் நம்ம பார்த்தாக்கணும், ஏன்னா இந்த சைடு இடையில் யாருமே இல்லை. அப்போ டிக்கும் எதுக்குங்க, சிக்கும், சி இங்கே எழுதிக்கிங்க, சிக்கும் இடையில் யார் அமர்ந்திருக்காங்க, பி அமர்ந்துள்ளார். இப்போ பி போட்டாச்சு, அப்போது முடிஞ்சது. டிக்கும் சிக்கும் இடையில் பி அமர்ந்துள்ளார், முடிஞ்சதுங்களா, ஓகே. நெக்ஸ்ட் க்ளூ பாருங்கள், இக்கும் சிக்கும் இடையே ஏ அமர்ந்துள்ளார். நமக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, சிக்கும் இக்கும் இடையில் ஏ அமர்ந்துள்ளார். அப்படின்னா சி இங்கே இருக்குது, இடையில் யார் அமர்ந்திருப்பாங்க, ஏ இங்கே இருந்திருப்பார், அதுக்கப்புறம் இ எங்கே இருப்பார், இங்கே இருப்பார், சரியா போச்சுங்களா. இக்கும் சிக்கும் இடையே ஏ அமர்ந்துள்ளார். இப்போது நம்ம இந்த படம் எல்லாம் வரைஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் நமக்கு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அது ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதை மாதிரி தான் நம்ம வந்து குறித்து வச்சுக்கணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், இனி நம்ம கொஸ்டினுக்கு போயிடலாம். இதுதான் நம்ம கொஸ்டின், இந்த படத்தை வச்சு இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும், ஓகேங்களா. இப்போது ஃபஸ்ட் கொஸ்டின், ஏயுக்கும் எஃப்க்கும் இடையில் இருப்பவர் யார் அப்படிங்கிறாங்க. எல்லாம் உள்நோக்கி தான் பார்த்துட்ருக்காங்க, ஏயுக்கும் எஃப்க்கும் இடையில் இருப்பவர் யார், இடையில் யார் இருக்காங்க, ஏக்கும் எஃப்க்கும் இடையில் இருப்பவர் யாருன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அதோடய ஆன்சர் என்னவாக இருக்கும், அப்போது ஏயுக்கும் எஃப்க்கும் இடையில் இருப்பவர் யாருன்னா இ, ஓகேங்களா. இதுதான் இதோட விடை, ஓகேங்களா. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சிக்கு நேர் எதிர் அமர்ந்துள்ளவர் யார். சிக்கு நேர் எதிர் பாருங்கள், அப்படியே நேர் எதிராக ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கு நேர் எதிர் அமர்ந்துள்ளவர் யாருன்னு கேட்டிங்கன்னா எஃப், ஓகேங்களா, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஏக்கு வலதுபுறம் அமர்ந்துள்ளவர் யார். ஏக்கு வலதுபுறம் பாருங்கள், இது நல்லா பார்க்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வலதுபுறம் அப்படின்னு போட்டிருவீங்க, அவன் உள்நோக்கி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உள்நோக்கி ஒருத்தர் உட்காந்துட்ருக்காங்கன்னா அவருக்கு வலதுபுறம் எப்படி இருக்கும், இந்த சைடு தான் வலதுபுறமாக இருக்கும். இங்கே உட்காந்துட்ருக்காரு, அவர் உள்நோக்கி உட்காந்துட்ருக்காருன்னா அவருக்கு வலதுபுறம் எந்த அளவு இருக்கும், இந்த அளவு தான் இருக்கும். இதை ரொம்ப நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. வலதுபுறம் அமர்ந்துள்ளவர் யார், அவர் உள்நோக்கி தான் உட்காந்துட்ருக்காரு. அப்போ அவருக்கு வலதுபுறம் எது, இது தான் வலதுபுறம், ஓகேங்களா. அப்போது ஏக்கு வலதுபுறம் அமர்ந்துள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சி,
ஓகேங்களா? இதோட விடை என்னன்னு கேட்டிங்கன்னா சி. அதே மாதிரி ஈக்கு இடப்பக்கம் அமர்ந்துள்ளவர் யார்? இங்கே ஈ இருக்காரு, அவருக்கு இடதுபுறம் யார் அமர்ந்துள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கொஸ்டினை நீங்களே கண்டுபிடிச்சி என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.